வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டபுள் ஷாட் கன் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்துருந்தது. ஸோ இது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் ப்ரோ ட்ரிக்ஸ் ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரிக்கை வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் இது போல் டிப்ஸு ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே மாப்ளா. ஸோ இந்த டபுள் ஷாட் கன் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டாப் அப் கம்மியாக பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருந்து ஒரு 2000 டைமண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் டாப் அப் ரொம்ப அதிகமாக பண்ணுவோம் ப்ரோ. ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 மேலே பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3000 மேலே டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். ஓகேவா? நான் சுத்தமாக டாப் அப்பே பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் எடுக்க எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 1500 டைமண்ட்ஸில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே. ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டாப் அப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போதும் நண்பா. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 டாப் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் கீழே இருக்க ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட்டு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ டாப்அப் பண்ணுறதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்குள்ளே பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா வின்சோகல் ஆப்பில் பண்ணணும். வின்சோகல் ஆப்பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கும். ஸோ வந்து வின்சோகலில் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ நான் வின்சோகல் ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் டாப்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிஃப்ட்டு சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டில். ஓகேங்களா? இந்த ரமடான் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருக்கீங்க. ஸோ இந்த பண்டில் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா கோடு தரேன். ஸோ எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 8, 13, 8 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அங்கே டெலகிராமில் இருக்கும் இந்த கோடு. ஓகேவா? நீங்கள் அந்த கோடை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது விளையாடாமல் இருக்கீங்க, பண்டில் எடுக்கல அப்படின்னா இந்த எல்லா கோடும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லா கோடும் இங்கே கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பண்டில் விளையாடாமலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஷாட் கனுக்கு போயிடலாம். ஸோ அந்த டபுள் ஷாட் கன் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாண்டுருக்கீங்களே கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்று ஆடம் கேரக்டர் வச்சுக்கோங்க, அப்படி இல்லை நுலா கேரக்டர் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆதி காலத்து ட்ரிக் தான். ஓகேவா? ஸோ வந்து ஆடம் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க. ஸோ அப்படி இல்லை நுலா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயாக தருவானுங்க. ஸோ அதனால் ஃபீமேல் கேரக்டர் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாட்கனோட அந்த கன் ஸ்கின்னு இருக்குல்ல. ஸோ அந்த கன் ஸ்கின்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கன் ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டபுள் ஷாட் கன்னோட அந்த ஸ்கின் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட கன் ஸ்கின் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த ட்ரிக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த டபுள் ஷாட்கனோட ஸ்கின்னை மட்டும் அன்னைக்கு பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா கன் ஸ்கின்னையும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கனில் இருக்கல, ஸோ ஷார்ட் கனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின்னையும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கின்னு இருக்காத மாதிரி அன்னைக்கு பண்ணி விடுங்க. அன்னைக்கு பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அடித்து நவுத்தி விடுங்க. ஒரு 10 தடவை இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அடிச்சு விடுங்க. கிளியர் கேட்ச் அடிச்சு விட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ராயல் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்பன் ராயல் இல்லை டைமண்ட் ராயல் இல்லை கோல்டு ராயல். ஓகேவா? ஸோ இதில் எது இருந்துச்சுனாலும், ஸோ வெப்பன் ராயல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெப்பன் ராயல் சுற்றலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டைமண்ட் ராயல் இருந்துச்சு அப்படின்னா டைமண்ட் ராயல் சுற்றலாம். உங்கள்ட்ட எத்தனை கார்டு இருக்கோ அத்தனை கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கோங்க. அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ, கோல்டு ராயில் தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா கோல்டு ராயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்பின்னு. ஓகேவா? ஸோ வந்து 10-10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி விடணும். ஸோ இப்படி சுற்றும் போது வந்துன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றாதீங்க, அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோல்டு ரயில் தான் இருக்குது, நீங்கள் டாப் அப்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சிப்பானுங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்கின் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணி விட்ருங்க. ஸோ அன்னைக்கு பண்ணிவிட்டு பெட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு பண்ணி விட்ருங்க. பெட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு பூனைக்குட்டி பெற்றிருக்கலாம். ஸோ அந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணி விட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வந்து 10 ஸ்பின்னாக வந்து பார்த்திங்கன்னா சாரி 5 ஸ்பின்னாக சாரி 5 வருதுங்க இல்லை. ஸோ ஒரு ஸ்பின்னு அப்படி இல்லைன்னா 10 ஸ்பின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ 10 ஸ்பின் 2 பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா 2 பண்ணணும். ஓகேவா? ஒரு டைம் சுற்றினீங்க அப்படின்னா
அது வந்து ரெண்டு ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்துங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போடுறேன். ஸோ 10 ஸ்பின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்க மாப்பிள அச்சு செஞ்சுட்டா மாப்பிள. ஸோ டைமண்ட் ராயில் லவுச்சரு வெப்பன் ட்ரைல வச்சுருந்து கொடுத்துட்டானீங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பின்னாக வந்து பார்த்திங்கன்னா போடுங்க, ஓகேவா. ஸோ எந்த ஸ்பின் பண்ணாலும் சரி, ரெண்டு ஸ்பின்னாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 டைமண்ட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம், ஓகேவா. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து 10 ஸ்பின்னு வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன். ஸோ 10 ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா போட்டோம் அப்படின்னா உள்ள. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த வேலெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றி விட்டுறோம். ஒரு ஸ்பின்னை போடுவோம், ஸ்பின்னை போட்டோம் அப்படின்னா இடையில இடையில இந்த ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும், ஓகேவா. ஸோ வந்து 10 ஸ்பின் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காதிங்க, 10 ஸ்பின் 2, 1 ஸ்பின் வந்து பார்த்திங்கனா 1. ஆஹா, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விட்டாமாப்பில்ல சார், ரைட்டு, இவன்ட்டேருந்து காசு பிடுங்குன்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான் மலை கிரணாகாரன். ஸோ நம்மளுக்கு ஆப் அடிக்கிறான் நல்லா. ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா உழுவில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ரெண்டு ஸ்பின்னாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆய்ப்பு இருக்குங்க, வருங்க பக்கத்தில் வந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பின் பண்ணுவோம் போட்டு வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 டைமண்ட் செலவு பண்ணேன், ஒரு ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன், ஓகேவா. ஸோ இதோட ரெண்டாவது ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணியாச்சு, இதே வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிவிடலாம் போட்டு வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கட்டான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டானுங்க. ஓகே, இதே வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்டோன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1000 டைமண்ட்ஸ் வந்து ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா செலவாகும், ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2000 டைமண்ட்ஸ்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டோன் 3 ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம், ஓகேவா. ஸோ இல்லை ப்ரோ, அப்படிலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தலைகளாக தான் குதிப்பேன் என்று நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இழுத்து விட்ருவானுங்க. ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ரெண்டு ஸ்பின்னாக பண்ணணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போயிட்டு அந்த கிளியர் கேட்சை வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கி விடுங்க, ஓகேவா. ஸோ வந்து ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு ஸ்டோன் உழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரயில் இல்லைனா டைமண்ட் ரயில் வெப்பன் ரயில் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-5 சுற்று சுற்றிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுங்க. ஸோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்கு இருக்குது நம்மளுக்கு, பார்த்திங்க அப்படின்னா அந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த காஸ்ட்யூம் கிடச்சதுனால அந்த லக்கிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு இந்த 500 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாட்டிங் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்பின் போட்டோம் அப்படின்னா போட்டு மாப்பிள்ள வேறு லெவலில் உழுந்துச்சா, வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா உழுந்துருந்தது அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், 180. ஸோ வந்து சிங்கிள் ஸ்பின் போட்டேன், இதில் வந்து ஒரு டபுள் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுடலாம், வாய்ப்பு இல்லை மாப்பிள அப்படின்ட்டானுங்க. இன்னொரு 1000 டைமண்ட்ஸ் வாங்காமல் விடமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா போடா, இன்னொரு 2 கட்டாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளி நின்றுது அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ வந்து ஆஹா இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கிதுங்க, ஆஹா முடிச்சிட்டானுங்க சோழி நம்மளை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகமாக ஸ்பின் பண்ணாதீங்க, 2 ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பின்ல வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஸோ 1 ஸ்பின்ல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வேலெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேணுன்றதெல்லாம் க்ளைம் வேலெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் செலெக்ஷன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றலாம். ஸோ போட்டு வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து காட்டியாச்சு. ஸோ டபுள் ஷாட் கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்து காட்டியாச்சு, 1000 டைமண்ட்ஸ்லாம் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டாச்சு, போட்டு வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாட் கன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டானுங்க வேறு மாதிரி கைஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடணும். ஸோ வெறும் 1000 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காமிச்சிருக்கேன், நம்ம ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கீழே நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க் கொடுத்துருமே, கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே, ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீயாக டாப் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு அந்த ஆப்பில் ஒரு 300 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம். ஸோ ஓகே, ஸோ இந்த டபுள் ஷாட் கன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடாக என்னடா மாப்பிள்ள பவர், அதையே வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டோம்.
ஓகே. ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கின் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1000 டேமண்ட்ஸ்க்கு ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடணும், ஓகேவா. ஸோ மறக்காமல் கீழே ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பு. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் டாப் அப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே. ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாரும் கூட ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக தெரிஞ்சிக்கலாம். ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பராக நாளை சந்திக்கலாம். இது உங்கள் ஆர்கே தமிழ் கேமிங் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக டாப் அப் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வின்சோ கால்ட் ஆப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்க ட்ரிக்கு ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். ஸோ சைன் அப் போனஸா. ஸோ நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வின்சோ கால்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்பில் இருந்து உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுற மூலமா பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபா கிடைக்கும். உடனே வந்து 100 ரூபா கிடைச்சிடாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணின்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும்ல. ஸோ அந்த 10 ரூபா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளையாட வைக்கணும். அவர் ஒரே ஒரு கேம்ஸ் விளையாட வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ரூபா கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1196 இதுவரை லைஃப் டைம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 196 ரூபா இப்போ இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து வித்ட்ரால் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் நண்பா. ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாப் அப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். 80 ரூபாய்க்கு டாப் பண்ணிங்க அப்படின்னா 100+10 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து வின்சோகல் டாப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பபுள் ஷூட்டர், நீங்கள் ரெகுலராக விளாடுற கேம்ஸ் வந்து வின்சோகல் டாப்பில் விளாண்டிங்க அப்படின்னா காசு ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ நீங்கள் 2 ரூபா மினிமம் கட்டி விளாட ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸில் விளாட்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஆப்ஸ் ரிவ்யூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.